வெற்றி வணக்கம், வீர வணக்கம். இன்றைக்கி வந்து வித்ட்ராயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். வித்ட்ராயல், பின்வாங்குதல். வித்ட்ராயல், பின்வாங்குதல் அப்படின்னா, இப்போ ஒருத்தரால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாட்டி அவங்க அதை செய்ய மாட்டாங்க, ஆனால் செஞ்சுருந்தா நான் அப்படி பண்ணியிருப்பேன் இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வித்ட்ராயல். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கணும், கலந்துக்கிட்டால் தோற்றுருவோன்னு பயப்படுறார், அதனால் கலந்துக்கல அவர். ஆனால் கலந்துக்காமல் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள்லாம் கலந்துருந்தா அப்படி தான், இப்படி தான், நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன், நான் மட்டும் கலந்துருந்தா நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன். இது ஒரு பொதுவான ஒரு சைக்காலஜிக்கல் மேட்டர், வித்ட்ராயல் அப்படிங்கிறது, பின்வாங்குதல் அப்படிங்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனை உண்டு, முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு. எக்ஸாம் எழுதுனா ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்கும். அந்த டவுட்டில் சில பேர் எழுத மாட்டாங்க, எக்ஸாமே எழுத மாட்டாங்க, ப்ரிப்பேரே பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா, நாங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட், நாங்கள் தான் நேஷன் ஃபஸ்ட் அப்படின்வாங்க. அந்த ஹேபிட் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, அது ஒரு தப்பான பழக்கம். களத்தில் இறங்கி மோதணும், லாஸ்ட்டாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இப்போ? லாஸ்ட்டாக வர்றதுனால என்ன பிரச்சனை? வாழ நினைத்தால் வாழலாம் தானே அற்புதமாக கவிஞர் சொல்லியிருக்கார்ல, கண்ணதாசன் அவர்கள். வாழ நினைத்தால் வாழலாம், வழியாக இல்லை பூமியில். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிங்க, முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசில் முயற்சி பண்ணிடுங்க. முடியாட்டி பரவாயில்ல, வழியாக இல்லை பூமியில் வாழ்கிறதுக்கு. ஆனால் பயந்துக்கிட்டு எழுதாமல் இருந்துக்கிட்டு ப்ரிப்பேரே பண்ணாமல் இருந்துட்டு நாங்களாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா, நாங்களாம் படிச்சிருந்தா, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வித்ட்ராயல் பண்பு நமக்கு இருக்கக்கூடாது, முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கெலாம் அட்டம்ப்ட்ஸ் கணக்கெலாம் இல்லை, அது ஃப்யூச்சரில் வந்தாலும் வரலாம். அப்போ அட்டம்ப்ட்ஸ், இத்தனை அட்டம்ப்ட் தான் எழுத முடியும்னு அவங்க ரூல்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி எத்தனை வேளா நீங்கள் எழுதிக்கலாம், அதனால் எழுதிக்கிட்டே இருங்க, அவ்வளோதானே, அனுபவம் கிடைக்கும்ல. அதான் ஒரு ஒரு இதில் படித்தேன், உன்னை நீ செதுக்கி கொண்டே இரு, ஒன்று சிலையாவாய் அல்லது சிற்பியாவாய், அவ்வளோதானே. நீ உன்னை செதுக்கிக்கிட்டே இருப்பா, ஒன்று சிலையாக வருவேன் இல்லாட்டி சிற்பியாக வருவேன். அதில் எதுக்கும் பயப்படாமல் களத்தில் இறங்கி போராடணும், சரியா? வெற்றி வணக்கம், வீர வணக்கம்.